So now question number 3. நம்ம எக்ஸசைஸ் 10.1 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஃபார் பிஸ்னஸ் மேத்ஸ். கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசாக வருது, இது வரைக்கும் எழுதுறதுக்கு இருக்கு. அதனால கொஸ்டின் வந்து ஐ டோ நாட் ரிட்டன், பட் அதனுடைய மேத் வந்து இந்த இடத்துல எழுதிக்கும். யூஆர் கிவன் ஒரு கம்பெனியில் வந்து தேர் ப்ரொடியூசிங் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர், அது வந்து ஆர்டினரி வோல்டேஜ். தென் ஆட்டோ கட், ஆட்டோ கட்னா தானாக கட் ஆகிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெபிலைசர்ஸ், டைப் ஏ டைப் பி அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்போ வேரியபிள்ஸ் என்ன பண்ணுவோம், டேட் X1B டினோட் ஆர்டினரி வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் அண்ட் X2 அப்படின்னு சொல்லி ஆட்டோ கட் அப்படின்னு எழுதிக்கிறோம். தென் அடுத்தது வரக்கூடியது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ப்ராஃபிட் ஆன் ப்ராடக்ட் ஏ அது வந்து 100. அப்போ நமக்கு ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட்டுக்கு நம்ம என்ன எழுதுவோம், 100 X1. தென் ப்ராஃபிட் ஆன் ஆட்டோ கட் ஸ்டெபிலைசர் 150 ரூபீஸ். அப்போ நம்ம மொத்தமாக எழுதுறது வந்து 150 X2. அப்போ டோட்டல் ப்ராஃபிட், இதெல்லாம் வந்து வழக்கமாக வரக்கூடிய ஸ்டெப்பு. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 100 X1 பிளஸ் 150 X2. ஒரு நேம் கொடுத்துக்கிறதுக்கு என்ன நேம், நேம் இஜட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே எழுதிட்டு, இதுதான் நமக்கு வந்து அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். தேவையான அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து இஜட் ஈக்குவல் டு 100 X1 பிளஸ் 150 X2. அப்போ இது நமக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டெப்பு தான் இந்த இடத்துல வரும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, இதில் நம்ம வந்து டெட் X1 X2 சின்ஸ் X1 X2 டினோட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட், கண்டிப்பாக நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 வரும். X1 X2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிட்டு நம்ம இந்த LLP லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதை நம்ம எழுதி இந்த ஸ்டெப்பை வந்து ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எழுதுவோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்குன்னா, இது நம்ம கேட்கறதே சொல்லியாச்சு, ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட்னாலே மேக்ஸிமம் தான். அப்போ மேக்ஸிமைஸ் இஜட் ஈக்குவல் டு 100 X1 150 X2 இந்த சேம் ஸ்டெப். ஆக்சுவலாக இது தான் நம்ம எழுதுவோம், இது இல்லை இதை நம்ம எழுதுவோம். அடுத்தது வந்து கன்ஸ்டன்ட்ல அசம்பிளிங் அண்ட் டெஸ்டிங் டைம் ரிக்வயர்ட். ஏன்னா அந்த கம்பெனி வந்து வெளியில அந்த ரிசோர்ஸ், சாரி தேவையான பார்ட்ஸ் வந்து வெளியில வாங்கி அப்புறம் ஓனா வந்து அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் வந்து பண்றாங்க. அப்ப அதுக்குரிய ரிக்வயர்ட் டைம் என்னன்னா, ஆல்ரெடி ஸ்டெபிலைசரா இருந்தா அசம்பிளிங் அண்ட் டெஸ்டிங்க்கு தேவையான டைம் வந்து 0.8 X1. அப்போ இது வந்து ஃபார் ப்ராடக்ட் ஏ அண்ட் 1.2 X2 ஃபார் ப்ராடக்ட் பி. ஆட்டோ கட்டா இருந்ததுன்னா இவ்வளோ டைம் ஆகுது, ஆர்டினரியா இருந்ததுன்னா இவ்வளோ டைம் ஆகுது, எதுக்கு அசம்பிளிங்க்கும் அண்ட் டெஸ்டிங்க்கும். தென் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, ஒரு வீக்கு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து 720 hours. திஸ் ஆல்சோ ரெஃபரிங் அவர்ஸ் அண்ட் திஸ் ஆல்சோ ரெஃபரிங் அவர்ஸ். ஒன் வீக்கில் டோட்டலாக மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி 720 hours. அப்போ இதனுடைய டோட்டல் போட்டு லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு, கண்டிப்பாக இந்த லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு தான் வரணும். ஸோ இது வந்து நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்கோன்னா, மேக்ஸிமம் சேல் ஃபார் போத் மாடல்ஸ். இப்போ சேலுக்கு வரோம், சேல் வந்து 600 வந்து ஆர்டினரி மாடல் சேல் ஆகுது, ஆட்டோ கட் மாடல் வந்து 400 சேல் ஆகுது. அப்போ நம்ம என்ன எழுதுவோம், X1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 600, தென் X2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 400. இந்த ஸ்டெப் எல்லாம் அப்படியே இங்கே வந்துடும், அவ்வளோதான். இதை நான் அழிச்சிட்டு அந்த ஸ்டெப்பு மட்டும் திரும்ப எடுக்கிறேன். சார், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு X1 X2 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸை குறிக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து நான் நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 போட்டுட்டு யூ ஆர் ரைட்டிங் த 4th ஸ்டெப். இங்கே ஏற்கனவே சொன்னது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதனுடைய அடுத்த வீடியோ வந்து அடுத்ததில் பார்க்கலாம்.